ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து சயின்ஸ் புக்கில் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துல தான் பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகத்தின் அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க வேகத்தின் அழகுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி தான் வேகத்தின் அழகு இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டோட்டல் எது உரு இயக்கம் அதாவது அலைவுரு இயக்கம்னா ஒரு இடத்த வந்து நிலையா மைய புள்ளியாக கொண்டுட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றது தான் அலைவுரு இயக்கம் அது ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் அதாவது ஒரு கம்பியை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி ஆட்டி விட்டீங்கனா போதும் அந்த முன்பின் அப்படியே அதிரும் அத தான் நம்ம வந்து அலைவுறு இயக்கம்னு சொல்லுவோம் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா கீழ்கன்றவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுத்துக்க கீழே வந்து ஒரு நாள் கொடுத்துருக்காங்க நாளில் நம்ம எது கரெக்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சரியடக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் இப்போ வேகம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா தொலைவு பை காலம் அதாவது இங்கிலீஷில் டிஸ்டன்ஸ் பை டைம் இதுதான் கரெக்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு செல்வதற்கு நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள் அதாவது அவங்க அப்பா கூட நாற்பது கிலோமீட்டருக்கு போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா அங்கே செல்வதற்கு நாற்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்களாம் அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு நிமிஷம் கணக்கு அது பார்த்தீங்கன்னா கூற்று கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பை நிமிடம் நிமிஷத்துக்கு ஒரு கிலோமீட்டர் போகிறாங்க அப்படிங்காங்க கீழே பார்த்தீங்கன்னா கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பை மணி அதாவது மணிக்கு ஒரு கிலோமீட்ரு போறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூற்று ஒன்று வந்து சரி ரெண்டாவது வந்து தப்பு அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக தான் பார்க்க போகிறோம் சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டி இயக்கத்திற்கு ஒரு உதாரணம் ஆகும் அதாவது சாலையில் வண்டி போகுதுன்னா அது நேர்கோட்டி இயக்கம் தான் அது ஏன்னா நேராக தான் போகும் அதனால தான் நம்ம வந்து நேர்கோட்டி இயக்கம்னு சொல்கிறோம் ஈர்ப்பு விசை டேஸ் விசையாகும் ஈர்ப்பு விசைனா இப்போது எக்ஸாம்பிளுக்கு தென்னை மரத்துலேருந்து தேங்காய் கீழே விழுது அது வந்து யாருமே எதுவும் பண்ணதில்லை அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுது விசைனால தான் அது வந்து கீழே விழுது அதை வந்து தொடா விசைன்னு சொல்லுவோம் இப்போ இதே நம்ம ஒரு இது பந்தை வந்து எத்துறோம்னா அது வந்து நம்ம தொடம் நம்ம நா நம்ம எத்தனை தான் பந்து போகுது அது வந்து தொடு விசைன்னு சொல்லுவோம் இது வந்து புவியீர்ப்பு விசை காரணமாக நடக்கிறதுனால இது வந்து தொடா விசைன்னு சொல்லுவோம் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஸ் இயக்கமாகும் அதாவது மண்பாண்டம் செய்வாங்க அவங்க வந்து சக்கரத்தை யூஸ் பண்ணி தான் மண்பாண்டம் செய்வாங்க அது பாத்தீங்கன்னா சுழற்சி இதும் சுழந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் சுழற்சி இயக்கம் ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் டேஸ் சீரான இயக்கம் அதாவது ஒரு பொருள் வந்து சம கால இடைவெளியில் சம தொலைவை கிடக்குன்னா அதாவது கால இடைவெளியில் சமமா ஒரு இடத்த கடக்குனா அது வந்து சீரான இயக்கம்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தவறா என எழுதுக தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவுரி இயக்கமாகும் இதைத்தான் நம்ம அப்போ பார்த்தோம் அலைவுரு இயக்கம்னா ஒரு கம்பியை மாட்டி விட்டோம்னா அது வந்து முன்னும் பின்னும் போயிட்டு வர்றது தான் அலைவுரு இயக்கம் இது வந்து சரியானது ஆனால் அது கூற்று தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் இது வந்து தப்புங்க அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் என்ன இயக்குன்னு பார்த்திங்கன்னா இயக்கம் ஆகும் அதாவது ஒரு குறிப்பிட்ட கால தான் அது இயங்கும் அதனால் அது காலை ஆகும் இது வந்து தப்பு சரியான கூற்று பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் இயங்குவதால் அப்படின்னு வரும் ஒன் பார்த்தீங்கன்னா மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன இது வந்து ஆன்சர் தப்பு இதுக்கு சரியான கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன அப்படி வராது இது வந்து சீரான வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன மாறுபட்ட வேகம் கிடையாது சீரான வேகம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும் இது வந்து ரொம்ப தப்புங்க ஏன்னா வருங்காலத்தில் ரோபோட் வரலாம் வராமலாம் இருக்காது ஆனால் மனுஷங்க செய்கிற வேலை வந்து எல்லாமே அதனால் செஞ்சுக்கிட முடியாது இந்த கூற்று வந்து தவறு இதுக்கு சரியான கூற்று பார்த்தீங்கன்னா மனிதர்களால் செய்யும் வேலை ரோபோட்களால் செய்ய இயலவில்லாது அப்படின்னு தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக அதாவது பந்தை உதைத்தல் தொடுவிசை அதாவது நம்ம பந்தை உதைக்கிறோம் அது வந்து தொடுவிசை இலே கீழே விழுதல் அது வந்து புவியீர்ப்பு இசைனால் எடுது அது வந்து தொடாவிசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைவு மீட்ரு வேகம் பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி இதுதான் ஆன்சர் சுழற்சி இயக்கம் பம்பரை சுற்றுதல் அதாவது சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டுதுன்னுவா பம்பரை சுற்றுதல் பம்பரை சுற்றிட்டு இருக்கும் அதனால் சுழற்சி இயக்கம் அலைவுரு இயக்கம் அலைவுரு இயக்கம்னா நான் அந்த கம்பி சொன்னேன் கம்பி முன்னும் பின்னும் போயிட்டு வருது அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு தனி ஊசல் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு படம் கொடுத்துருக்காங்க அது என்ன இயக்கம்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு சருக்கு லெவிடுது அது என்ன இயக்கம்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் அது நேராக தான் செல்வது அதனால் நேர்கோட்டு இயக்கம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சுழற்சி இயக்கம் அது பம்பரம் சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தேடுன்னு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுறாங்க அது வந்து நம்ம தனி ஊசல் மாதிரி தான் தனி ஊசல் இப்படி முன்னும் பின்னும் தான் போயிட்டு வரும் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலைவு இயக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட்ட இயக்கம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அச்சை வந்து மையமாக கொண்டு சுற்றிட்டே இருக்கும் அதுதான் வட்ட இயக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் கொடுத்துருக்காங்க அது வந்து நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் ரெண்டுமே வரும் இவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரான வேகத்தில் காட்டில் உள்ள செல்லும் ஒரு யானை கடக்கும் தொலைவு காலத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது சீரான வேகத்தின் அடிப்படையில் கீழ்க்கண்ட அட்டவணையை பூர்த்தி செய்க அதாவது தொலைவு காலம் கொடுத்துருக்காங்க அதில் சில பாக்ஸ் வந்து நிரப்பாமல் இருக்குது நம்ம தான் நிரப்பணும் பார்த்தீங்கன்னா சீரோ சீரோ நாலு கிலோமீட்ரு போகுது ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் அதுக்கப்புறம் எட்டு கிலோமீட்ரு போகுது நாலு நிமிஷத்தில் அதுக்கப்புறம் பன்னெண்டு கிலோமீட்டர் போகுது ஆறு நிமிஷத்தில் பதினாறு கிலோமீட்டர் போகுது எட்டு நிமிஷத்தில் இருபது கிலோமீட்டர் போகுது பத்து நிமிஷத்தில் இது நம்ம ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைனா இதுக்கு ஃபார்முலா இருக்குது அதை வச்சும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டவணையை பூர்த்தி செய்க அதாவது அட்டவணை கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மூணு பாக்ஸ் நிரப்பாமல் இருக்குது அதைத்தான் நம்ம நிரப்ப போகிறோம் பார்த்திங்கன்னா கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்கம் சீரான இடைவெளியில் இல்லை கால ஒழுங்கற்ற இயக்கம்னா இயக்கம் வந்து அந்த இயக்கம் வந்து சீரான இடைவெளியில் இல்லாமல் இருக்கிறது தான் கால ஒழுங்கற்ற இயக்கம் ஊசல் இயக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறும் இயக்கம் அதாவது ஊசல் தனி ஊசல்னு சொன்னால் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இங்கேருந்து அது வரைக்கும் போயிட்டு வரும் மறுபடியும் அதே டைமிங்கில் வரும் இதுதான் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறும் இயக்கம் சுழற்சி இயக்கம் குறிப்பிட்ட அச்சை பற்றி சுழலும் இயக்கம் அதாவது சுழற்சி இயக்கம் சொன்னால் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு அதை சுற்றிக்கிட்டே வரும் அதுதான் சுழற்சி இயக்கம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓரிரு வார்த்தையில் விடை தொடுதல் நிலை நிகழ்வின்றில் ஒரு பொருள் மீது செயல்படும் இசை தொடா விசை ஒரு பொருள் மேலே நம்ம எந்த பார்ட்டுமே படாமல் அது எதுவும் விசை நடந்துச்சுன்னா அது வந்து தொடா இசை புவியீசு காரணமாக நடக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம் அதாவது காலத்தை பொறுத்து வந்து ஒரு பொருள் இங்கேருந்து இன்னொரு சைடுக்கு போகுதுன்னா அது வந்து இயக்கம்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கா குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அதாவது தனி ஊசல் அதாவது ஊசல் இயக்கம்னு சொல்லுவாங்கன்னா ஊசல்னால் தனி ஊசல் அதை அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு வர்றது தான் ஊசல் இயக்கம்னு சொல்லுவாங்க ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் அதாவது சீரான இயக்கம் சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்கு நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட எந்திரம் செயற்கை நுண்ணறிவு ஓகேங்க இதோட அவ்வளோ தான் புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இப்போ நம்ம பார்த்தது வந்து செகண்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா விசை இயக்கத்தை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி வீடியோ தொடர்ந்து வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம் பாய்